அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றுவதற்காக ஒரு லட்சத்து எட்டு வடைகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது வரும் ஜனவரி இரண்டாம் தேதி மார்கழி மாதம் அமாவாசை தினத்தன்று அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் நாமக்கல் நகரில் பதினெட்டு அடி உயரத்தில் வீற்றிருக்கும் விஸ்வரூப ஆஞ்சநேயர் சுவாமிக்கு ஒரு லட்சத்து எட்டு வடைகள் கொண்ட பிரம்மாண்ட வடைமாலை சாற்றப்பட உள்ளது அதற்கான வடைகளை தயாரிக்கும் பணிகளை ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஈடுபட்டு வருகின்றனர் உளுந்த மாவு தொள்ளாயிரம் கிலோ நல்லெண்ணெய் முப்பத்தி இரண்டு கிலோ மிளகு இரண்டு கிலோ சீரகம் கிலோ உப்பு ஆகியவற்றை கொண்டு வடை தயாரிக்கப்பட்டு வருகிறது இன்று இரவு துவங்கிய இந்த பணி வரும் சனிக்கிழமை மாலை நிறைவடையும் என்று அவர்கள் தெரிவித்தனர் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வடை தட்டுறதுக்காக வந்திருக்கோம் மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐம்பது கிலோ உளுத்த மாவு தொள்ளாயிரம் லிட்ரு நல்ல எண்ணெய் செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய் முப்பத்தி ரெண்டு கிலோ மிளகு முப்பத்து ரெண்டு கிலோ ஜீரகம் நூற்றி இருபது கிலோ உப்பு இதை கொண்டு நாங்கள் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வடை தயார் செய்யறதுக்காக வந்திருக்கோம் இன்றைக்கி வேலை ஆரம்பிச்சிருக்கோம் மூணு நாள் வடை தட்டுவோம் ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி இன்றைக்கி வடமாலை கொத்துருவோம் ஒன்றாந்தேதி நைட்டு மூல சாணத்தில் நாங்கள் வடை மாலையை ஒப்படைச்சிடுவோம் ஜனவரி இரண்டாம் தேதி அதிகாலை ஐந்து மணிக்கு ஆஞ்சநேயருக்கு சாற்றப்படும் வடைமாலை காலை பத்து மணி வரை பக்தர்களுக்கு வடைமாலை அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் காட்சியளிப்பார் பின்னர் ஆஞ்சநேயருக்கு சாற்றப்பட்ட வடைகள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும்